ஜென்னிலே சிரிக்கும் புத்தர்கள் என்கிற ஒரு கோட்பாடு உண்டு மூன்று துறவிகள் அவர்கள் தொந்தியும் தொப்பையுமாக சந்தைக்கு வருவார்கள் காலையில் வந்து மதியம் வரை சிரித்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் சிரிப்பதை பார்த்த மற்றவர்கள் என்ன இவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்களைப் போல இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் இவர்கள் தொடர்ந்து சிரிக்க சிரிக்க இவர்களுடைய சிரிப்பை பார்த்து பார்த்தே மற்றவர்களுக்கும் சிரிப்பு வர ஆரம்பித்து விட்டது அவர்களும் சிரிக்க விட்டார்கள் இந்த சிரிப்பு தொற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அவர்கள் எப்போது வருவார்கள் என்று காத்திருந்தார்கள் ஒரு நாள் அந்த மூவரும் வரவில்லை அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி மக்கள் போனால் அதில் ஒருவர் இறந்து விட்டார் மக்கள் எல்லோரும் சோகமாக இருந்தார்கள் அந்த மற்ற இரண்டு சிரிக்கும் புத்தர்களும் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள் மயானத்துக்கு போகிற போது குளிப்பாட்டக்கூடாது புதைக்கக்கூடாது எரியூட்ட வேண்டும் அப்படியே என்று அவர் ஒரு நிபந்தனை விதித்ததால் சிதையூட்டுகிற போது அவருடைய இடுப்பில் அவர் கட்டியிருந்த பட்டாசுகள் திடீரென விடித்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தன்னை சிதையில் இடுகிற போது கூட மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த சிரிக்கும் முதல் நாமோ நமக்கு ஒரு சின்ன வழி ஏற்பட்டால் அந்த வழிக்காக ஊரே வருந்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் எல்லோரும் பரிதாபப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் மரணத்தை கூட ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் தமிழ் இலக்கியங்களை நாம் பார்க்கிற போது அந்த காலத்தில் பஞ்சம் இருந்தது இன்று இருப்பதைப் போல பொருளாதாரம் இல்லை கடுமையான வாழ்க்கை முறை அவர்கள் நாளை என்பது நிச்சயமற்ற சூழலில் இருந்தார்கள் காட்டு விலங்குகள் நாட்டிலே புகுந்து தாக்கக்கூடும் என்கிற நிலைமை மழை பொய்தால் அங்கே அறுவடை கிடையாது இன்று இருப்பதைப் போல உயர் ரக விளைச்சல்கள் இல்லை இன்று இருப்பதைப் போல அரசு இழப்பீடு தருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை எப்போது வேண்டுமானாலும் மன்னர்கள் கட்டிலம் இளைஞர்களை போருக்கு அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தன ஆனால் இவற்றையும் மீறி அவர்கள் இனியவற்றை தான் அந்த பாடலையே எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் குறுந்தொகையையோ நற்றினையோ அவர்கள் எழுதினார்கள் என்றால் அவர்கள் இயற்கையை ரசித்து பார்த்தார்கள் நாம் குறிஞ்சி பாட்டை பற்றி படிக்கிறோம் அந்த குறிஞ்சி பாட்டிலே தொண்ணூத்தொன்பது மலர்களை கபிலர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அவர் ஒன்றும் கற்பனையில் குறிப்பிடவில்லை அந்த அத்தனை மலர்களும் ஆதாரமாக இருப்பவை அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு அவதானித்து கவனித்து உற்றுநோக்கி அவற்றை பதிவு செய்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய தமிழ் இலக்கியங்களை எடுத்தால் பாரதியார் இந்த உலகத்தில் காண்பவையெல்லாம் மாயை அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார் அதனால்தான் அவர் அவர் சொன்னார் நிற்பனவோ நடப்பனவும் பரப்பனவும் சொற்பனந்தானா பல தோற்ற மயக்கங்களா கற்பதுவும் கேட்பதுவும் கேட்க கற்பதும் கேட்பதும் கவனிப்பதும் அற்ப மாயைகளா அவற்றில் ஆழ்ந்த பொருள் இல்லையா என்று குறிப்பிட்டார் அவர் மாயை ஒத்துக்கொள்ளவில்லை அவர் சொன்னது இவையெல்லாம் அழகானவை தான் இன்னும் சொல்ல போனால் எது நிஜமானதோ அது அதிக நாள் தாக்கு பிடிக்காது ஒரு பிளாஸ்டிக் மலர் தான் அதிக நாள் இருக்கும் நிஜமான ரோஜா அதிக நாள் இருக்க முடியாது உண்மை நீடித்திருப்பதில்லை உண்மை தருகிற தாக்கம் தான் நீடித்திருக்கும் ஒரு பிளாஸ்டிக் ரோஜா உங்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஒரு அழகான மலர் ஏற்படுத்துகிற தாக்கம் எப்போதுமே உங்கள் மனத்திலே நின்று நிற்கும் அதனால் உண்மை நீடித்திருப்பதில்லை அதைத்தான் அவர் குறிப்பிட்டார் அதனால் அவர் பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நம்பிக்கை வாதத்தோடு சொன்னார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டது அனைத்துமே நம்பிக்கை வாதத்தின் அடிப்படையில் இனியவை கண்டதன் காரணமாக ஏற்பட்டவை